நம்மளுக்கு என்ன நிலைமை, இன்னைக்கு என்ன நிலைமை? இடைக்கால பொதுச் செயலாளராக பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்துவாங்களாம். ஒரு சாதாரண தொண்டர்களே, ஓபிஎஸ் என்ற தொண்டன் இந்த இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளராக வர முடியும் என்ற சரித்திரத்தை உருவாக்கிய தலைவர்கள். ஒரு சாதாரண தொண்டன் தான் இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் எத்தனை காலமானாலும் சரி என்று அந்த சட்டவதியை கொண்டு வந்த அந்த தலைவருடைய தர்மத்தின் நிலை நின்று கொண்டு வந்த அந்த சட்டத்தை தள்ளிவிட்டு பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுவர்கள் 10 மாவட்ட செயலாளர் முன்மொழிய வேண்டுமா, 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டுமா? எங்கே போய் கொண்டிருக்கின்ற பாரு, அதுக்கெல்லாம் யாருக்கு வேணும்? எப்படி கூவாத்தூரில் ஆரம்பித்து இப்போ இதுவரைக்கும் பொதுக்குழு உறுப்பினர்லாம் தன் கைவசம் கையகப்படுத்தி கொண்டு வைத்துக் கொண்டதுக்கு காரணம் இப்போ யார்கிட்ட இருக்குது, யார்கிட்ட இருக்கு? அண்ணன் இவங்கெல்லாம் சொன்னாங்க 4-5 பணக்காரர்கள். என்ன மணி அடிச்சாலும் இன்னைக்கு அவங்க கதை பப்பு வேகாது. இதுதான் மக்கள் குரல், இந்த குரல் தான் மக்கள் குரல். என்ன என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு தைரியம்! தொண்டனைக்கு புரட்சி தலைவர் கொடுத்த அங்கீகாரம். ஒரு சாதாரண தொண்டன் கூட தேர்தல் வந்தால், பொதுச் செயலாளர் தேர்தல் வந்தால் கொஞ்சம் மனு கொடுக்கலாம், ஆனால் பொதுச் செயலாளர் போட்டியிடுறேன்னு சொல்லி. ஆனால் இப்போ முடியுமா? அவங்க கொண்டு வந்த சட்டத்தில் நீங்கள் சொன்னது மாதிரி ஏதோ அந்த மணியை இந்த மணி எந்த மணியை அவங்களே முடியும். இந்த ஜனநாயக படுகொலையை தடுத்து நிறுத்துகின்ற சக்தியாகத்தான் நீங்கள் இன்றைக்கு இருக்கின்றீர்கள். இது புரட்சி தலைவர் உருவாக்கிய சக்தி. பிறப்பால் புரட்சி தலைவி அம்மாவர்களால் வளர்ந்த சக்தி பிறப்பால் வளப்பால். எங்கள் உயிரே போனாலும், எங்கள் உயிரே போனாலும் கழக சட்ட விதியில் புரட்சி தலைவர் கொண்டு வந்த அடிப்படை உறுப்பினர்களால் தான் கழகத்தினுடைய உச்சபட்ச பதவியை நிர்ணயம் செய்யக்கூடிய அதிகாரம் அந்த தொண்டனுக்குத்தான் இருக்கும். எங்களை வழிநடத்துவதற்கு தலைவர்கள் இருக்கிறார்கள், அதனை செயல்படுத்துவதற்கு நீங்களே இருக்கிறீர்கள், ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், திருந்துங்கள். உலகத்திலேயே வந்து ஒற்றுமையா இருங்கன்னு நம்ம சொல்றோம், ஒற்றுமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உலகத்தையே சொல்லக்கூடிய ஒற்றுமையா நாங்கள் இருக்க மாட்டோம் சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறான்னு சொன்னால் அதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லையா? 1% கூட வாய்ப்பு இல்லையா? நீ தனிக்கட்சி வச்சு நடத்துப்பாரு, நடத்து. உனக்கு தைரியம் இருந்தால், உனக்கு தைரியம் இருந்தால் நீ தனி கட்சி நடத்திப்பார். வீதிக்கு வா, வீதிக்கு வா, வீதியில் வந்து நான் தனி கட்சி தொடங்க போகிறேன் என்று சொல்லிப்பார். எங்க போய் நீ விழுவாய் என்று உனக்கே தெரியாது. 50 ஆண்டு காலம் இந்த இயக்கம் ரத்தம் சிந்தி உழைத்த உழைப்பு, திண்டுக்கல் இடைத்தேர்தலில், நாடாளுமன்ற இடைத்தேர்தலில், வத்தலக்குண்டு ஆறுமுகம் பட்டப்பகலில் நடுவீதியில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இப்படி பல ஆயிரக்கணக்கான உயிர்களை தந்து இரத்த சிந்தி வளர்த்த இந்த இயக்கம் இன்றைக்கு நீங்கள் கபலீகரம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நடக்காது.